கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சீரீஸ் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ நான் எவ்ரி சிங்கிள் டே வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ரிலேட்டடான வீடியோஸாக இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோஸ் எதுவுமே வந்து ஸ்பான்சர் வீடியோஸாக இருக்காது, கொலாபரேட்டிவ் வீடியோஸாக இருக்காது. என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், எனக்கு லைக் நான் யூஸ் பண்ணுற சில விஷயங்கள், ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக காலேஜ் சீரீஸ் வந்து நான் இந்த வீக் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். சப்போஸ் கொலாபரேஷன் இந்த ஸ்பான்சர் வீடியோஸ் போட்டோம்னா அது தனியாக வரும், பட் எவ்ரி சிங்கிள் டே காலேஜ் சீரீஸ் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் பண்ணுற பேசிக் மிஸ்டேக்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் பண்ண மிஸ்டேக்ஸாக இருக்கலாம், இல்லை நான் பார்த்து சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் யாராவது காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருந்தால் ப்ளீஸ் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ இப்போது நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், இல்லை நான் பார்த்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே பேசிக்காக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள் நினைக்கிறேன், எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் அது என்னென்ன மிஸ்டேக்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்காக ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக்கை நிறைய பேர் பார்க்கறது என்னக்கா, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் ப்ளீஸ் காலேஜ்க்கு போகாதீங்க, காலேஜ்க்கு நல்லா எங்கேயுமே போகாதீங்க. அப்ளை யூஸ் சன்ஸ்கிரீன், சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப 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 முக்கியம். அண்ட் காலேஜ்க்கு ஏர்லி மார்னிங் போவோம், சப்போஸ் இங்கே ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தால் நீங்கள் மத்தியானம் திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தால் ஈவினிங் வர மாதிரி இருக்கும், வெயிலில் நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சன்ஸ்கிரீன் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட் கைஸ். இப்போ உங்களுக்கு தெரியாது, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தெரியும். சன்ஸ்கிரீன் போடாமல் எங்கேயுமே போகாதீங்க, எங்கே போட்டு இருந்தாலும் சன்ஸ்கிரீன் வந்து போட்டு போங்க. அட்லீஸ்ட் ஆஃப் எஸ்பிஎஃப் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா எஸ்பிஎஃப் 30 போதும், நீங்கள் வெளியே போகணுன்னா எஸ்பிஎஃப் 50 வந்து வச்சுக்கோங்க. சன்ஸ்கிரீன் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட், கைஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மிஸ்டேக் வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து காலேஜ் போகும்போது வாட்டர் பாட்டில் வந்து கேரி பண்ணவே மாட்டேன், நான் போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்டர் தான் குடிப்பேன். அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் கைஸ். ஸோ நீங்கள் எங்கே போகிறதாலும் கேரி ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஓன் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் அது ரியலைஸ் பண்ணி இப்போ நான் எங்கே போனாலும் என்னோடய வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு போகிறேன். பட் நான் காலேஜ் படிக்கும்போது காலேஜுக்கும் சரி நான் ஸ்கூலுக்குமே பெருசாக வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுற பர்சன் கிடையாது. அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அதுதான் வாங்கி குடிப்பேன். பட் உங்களுக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் எடுத்து குடிக்கலாம். அண்ட் எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க கைஸ். ஹெல்த் வைஸ் டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு கண்டிப்பாக தெரியவில்லை இருக்கும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, ஹைட்ரேட்டடாக உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக காலேஜ்க்கு கேரி பண்ணுங்க, ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அது எப்போவுமே நீங்கள் எங்கே போனாலும் கேரி பண்ணுங்கள், காலேஜ்க்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. வாட்டர் பாட்டில் இல்லாமல் காலேஜுக்கு போகாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் வீட்டுக்கு காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, பொல்யூஷன் இருந்திருப்பீங்க, ஸோ கண்டிப்பாக வந்து டஸ்ட் வந்து உங்கள் ஃபேஸில் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நீங்கள் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, கை கால் அலம்புறது அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, அதை மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, எனக்கு வந்து காலேஜ் போயிட்டு வந்தோடனே பசிக்கும். ஸோ நிறைய நாள் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் டேரெக்டாக சாப்பிட போயிருக்கேன், அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா என்ன ஒர்க் இருக்கோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ ஃப்ரெஷ்அப் பண்ணுறதோ ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் காலேஜ் போயிட்டு வந்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னக்கா, காலேஜ்க்கு போகும்போது எவ்ரி சிங்கிள் டே மேக்கப் போட்டு போகாதீங்க. மேக்கப் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, ஃபவுண்டேஷன், கன்சீலர், காம்பேக்ட், அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக், இது மாதிரி எல்லா மேக்கப்பும் வந்து எவ்ரி சிங்கிள் டே வந்து போட்டு போகாதீங்க. உங்களுக்கு ஸ்கின்னுக்கு அது ரொம்ப பெரிய டேமேஜ் கைஸ். எவ்ரி சிங்கிள் டே மேக்கப் போடுறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அதனால் எவ்ரி சிங்கிள் டே மேக்கப் போட்டு போகாதீங்க. உங்கள் காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறீங்க, அந்த மாதிரி டேஸில் மேக்கப் இஸ் ஓகே. பட் எவ்ரி சிங்கிள் டே மேக்கப் வந்து காலேஜுக்கு போட்டு போகாதீங்க. இப்போ உங்களுக்கு தெரியாததுக்கப்புறமா ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் விழும்போது, ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் வரும்போது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ எவ்ரி சிங்கிள் டே மேக்கப் போட்டு போகாதீங்க. நான் வந்து காலேஜில் என்னோடய யூஜி செகண்ட் இயர்லலாம் வந்து எவ்ரி டே ஃபவுண்டேஷன்லாம் போட்டு போயிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தொடர்ந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க கைஸ். இது இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஐயோ நம்ம அது பண்ணிட்டோமே அப்படின்னு. பட் இப்போ நீங்கள் அது பண்ணுற பர்சனாக இருந்தால் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன் அ வைல் ஃபவுண்டேஷன்லாம் போடுறது ஓகே, பட் டெய்லி வந்து வேண்டாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மஸ்காரா. டெய்லி நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா காலேஜ்க்கு போட்டு போகவே போகாதீங்க. வாஷபிள் வேரியண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. வாட்டர் ப்ரூஃப் தான் வந்து லாங் லாஸ்டிங், உங்களுக்கு நல்ல லேஷஸ் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும், லென்த்தன் பண்ணி கொடுக்கும், எல்லாமே கரெக்டு தான். பட் டெய்லி வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா காலேஜ்க்கு போட்டு போகிறது அவ்வளோ பெரிய தப்பு. ஒரு வாஷபிள் வேரியண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு மஸ்காராஸ் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ண பிடிக்குன்னா வாஷபிள் மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது நீங்கள் ப்ராப்பராக ரிமூவ்
பண்ணணும். அப்படி சப்போஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணலைன்னா அது வந்து உங்கள் கண்ணிலே இருக்கும், அதுவுமே வந்து ஒரு பெரிய டேமேஜ் கொடுக்கும் உங்களோட லாஷஸ்க்கு. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப தேய்ச்சிட்டிங்கன்னா உங்கள் லாஷஸ் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும், அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய டேமேஜ் கொடுக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த வாட்டர் ப்ரூஃப் வாங்கினாலுமே அது கூட வாஷபிள் வேரியண்ட் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மஸ்காராவே நீங்கள் வாஷபிள் வேரியண்ட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, அந்த மஸ்காரா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹேர் ஸ்டைல் வந்து காலேஜுக்கு வந்து போட்டு போகாதீங்க, ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அது ஏன் இதை சொல்கிறேனாக்கா, நீங்கள் ஒரே சைடு பார்ட்டிஷன் நீங்கள் வாரிட்டே இருந்தீங்கன்னா அந்த சைடில் வந்து முடி ஏறிட்டே போகும். ஸோ இந்த சைடு ஒரு நாள்னா ஒரு ஒன் வீக்னா இந்த சைடு ஒன் வீக் சென்டர் பார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும், உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட ட்ரெஸ்ஸிங்லேயுமே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும், உங்கள் ஹேருமே வந்து ரொம்ப லாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பஃப் வச்சு தான் காலேஜுக்கு போட்டு போவேன், அதனால் தான் எனக்கு இவ்வளோ ஏறி இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஒரே ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரெகுலராக காலேஜுக்கு போட்டு போகாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு வந்து நிறைய எண்ணெய் வச்சுட்டு போகாதீங்க கைஸ். நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் இருக்க முடியாது, என்கிட்டே கேட்டிருக்கீங்க லைக் நிறைய பேர் என்ன டெய்லி எண்ணெய் வைக்கக்கூடாதா, டெய்லி எண்ணெய் வச்சா தப்பா அப்படின்னு. எண்ணெய் வைக்கிறது தப்புலாம் கிடையாது, என்னன்னாக்கா எண்ணெய் வச்சிங்கன்னா ஈஸியாக டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. எண்ணெய் வச்சிங்கன்னா ஈஸியாக டஸ்ட்லாம் போய் அதில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆயிலியாக ரொம்ப க்ரீஸியாக உங்கள் ஹேர் மாறிடும், அதனால தான் எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுதான் மெயின் ரீசன் எண்ணெய் வைக்கிறதுக்கு. ஸோ எண்ணெய் வச்சுட்டு வெளியே போகாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்களே. ஸோ அதான் ரீசன். அண்ட் காலேஜுக்கு சப்போஸ் உங்களுக்கு முடியலை, நிறைய பேருக்கு எண்ணெய் வைக்கலாம் தலைவலி வரலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு முடியலாம், ரொம்ப கம்மியாக ஆயில் வச்சுட்டு போங்க, நிறைய எண்ணெய் வச்சுட்டு போயிடாதீங்க காலேஜுக்கு. கண்டிப்பாக டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் ஒரு லைஸோ அதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ரொம்ப ஆயில் வந்து காலேஜுக்கு வச்சுட்டு போனீங்கன்னா ஸோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வைக்க பிடிக்கும்னா இப்படி பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் இருக்கா, நீங்கள் வந்து மேக்கப் பவுடர் பர்சன்லாம் கிடையாது, ஆனால் நான் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். டால்கம் பவுடர் அப்படின்னு எனக்கு தெரியல, ஒயிட் கலர் பவுடர், இந்த பான்ஸ் டால்கம் பவுடர், யார்ட்லி டால்கம் பவுடர், வாட் எவர் டால்கம் பவுடர் இட் இஸ், அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். டால்கம் பவுடர் வந்து உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப 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 டேமேஜ் கொடுக்கும் கைஸ். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஏஜ்டாக காட்டும், ஏன்னா அது வந்து அவ்வளோ டால்கம் வந்து அவ்வளோ கெமிக்கல் இருக்குது. டால்கம் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு காம்பாக்ட் யூஸ் பண்ணுங்கள். காம்பாக்ட் இஸ் வே பெட்டர் தென் டால்கம் பவுடர், உங்களுக்கு வந்து ஒரு கவரேஜும் அது கொடுக்கும். ஸோ அதனால் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுற பர்சனாக தான் ஃபஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடும் கைஸ் டால்கம் பவுடர், உங்களுக்கு அது இப்போ தெரியாது ஃபியூச்சரில் தெரியும் ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம்னா டெய்லி பேசிஸில் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா ஒரு கன்சிலர் யூஸ் பண்ணுங்கள். கன்சிலர்ஸ் ஆர் வே பெட்டர், கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் நல்லா கவரேஜ் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷனாக நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவீங்க, ஃபேஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் டே டு டே பேசிஸில் டெய்லி பேசிஸில் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. என்றைக்காவது ஒரு நாள் இஸ் வெரி குட், என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் டே டு டே பேசிஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு ஹெவி ஃபுல் கவரேஜ் திக் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணவே பண்ணுங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் காலேஜ் போகும்போது ஒரு பாயிண்ட் அது கண்டிப்பாக கேக்கியாக பேச்சி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இன்னொரு க்வெஸ்சன் கைஸ், இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் மோர் ஆர் லெஸ் என்னோடய இந்த லைவ் சாட்டில் வந்து நிறைய பேர் கேட்குறது, அக்கா எனக்கு 13 இயர்ஸ் ஆகுது என்ன மேக்கப் யூஸ் பண்ணுறது, 12 இயர்ஸ் ஆகுது என்ன மேக்கப் யூஸ் பண்ணுறது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து 18க்கு முன்னாடி இருக்குன்னா, நீங்கள் வந்து 18 பிலோவில் இருக்கீங்களா, நீங்கள் வந்து மேக்கப்பே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போது அவ்வளோ 18 வயசுக்கு முன்னாடிலாம் மேக்கப் தேவையே கிடையாது கைஸ். நீங்கள் கல்யாணத்துக்கு போனாலும் நார்மலாக எப்படி இருக்கீங்களோ அப்படியே போங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலும் நார்மலாக எப்படி இருக்கீங்களோ அப்படியே போங்க. ஸோ ஐ திங்க் அவ்வளோ சின்ன வயசில் வந்து உங்களுக்கு மேக்கப் தேவை கிடையாது. அவ்வளோ சின்ன சீக்கிரமாக ஏன் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் டேமேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும், எனக்கு மேக்கப் போடணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா, நீங்கள் 18 அபவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளீஸ் மேக்கப் போடாதீங்க, மேக்கப் போட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ யங் ஏஜில் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்வியஸாக நீங்கள் மேக்கப்லாம் போட்டிங்கனாலே நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாலும் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் கைஸ். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சின்ன வயசில் உங்கள் ஸ்கின்னை வந்து மேக்கப்லாம் இல்லாமல் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஹேர் எவ்வளோ ரெகுலராக வாஷ் பண்ணுறீங்களோ அது அவ்வளோ ரெகுலராக உங்கள் ஹேர் கோம்பியும் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஹேர் கோம்பு வச்சுக்கோங்க, மற்றவங்க யூஸ் பண்ணுறத நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க.
உங்களுக்கு தனியாக ஒரு ஹேர் கோம்பு வச்சுக்கோங்க, அதை ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணாமல் ஒரே கோம்பு திருப்பி திருப்பி உங்கள் ஹேரில் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போலாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போலாம் உங்கள் கோம்பியுமே வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து வாஷ் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா சொன்ன மாதிரி தனியாக ஒரு கோம்பு வச்சுக்கோங்க, இன்னொருத்தவங்களோட கோம்பு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த உங்களுக்கு ஒரு டேண்ட்ரஃப் இருந்தால் அது அவங்களுக்கு போகும், இல்லை அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் அது உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் கோம்ஸ் மட்டும் ரொம்ப தனியாக ரொம்ப செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் காலேஜுக்கு சப்போஸ் லிப்ஸ்டிக் போட்டு போகிற பர்சனாக இருந்தால் ரொம்ப பிரைட் டார்க் கலர்ஸ் வந்து காலேஜுக்கு போட்டு போகாதீங்க. சட்டில் நியூட்ரல் கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் ஏன் பிரைட் கலர்ஸ் வேண்டாம்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் இப்போது நீங்கள் எப்படி மேக்கப் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் லிப்ஸ்டிக் போடுவோம். நீங்கள் வந்து பெருசாக மேக்கப் போடலை பட் லிப்ஸ்டிக் மட்டும் டார்க்காக இருந்ததுன்னா அது ஆக்சுவலி பார்க்க நல்லாயிருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் வார்ம் நியூட்ஸ் இல்லை வந்து பிங்கி நியூட்ஸ் இந்த மாதிரி பீச்சி நியூட்ஸ் இந்த மாதிரி லைக் நியூட்ரல் டோனில் இருக்கிற லிப்ஸ்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரெட்ஸ், போல்டு, ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு இந்த மாதிரி வந்து காலேஜுக்கு போட்டு போகாதீங்க. அது ரொம்ப ஆடாக இருக்கும் பார்க்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரல்ஸ் பிங்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மிஸ்டேக் என்னன்னாக்கா, ரொம்ப நிறைய ஹேர் பின்ஸ், ஹேர் கிளிப்ஸ் அதெல்லாம் வந்து காலேஜுக்கு யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து காலேஜுக்கு போட்டு போகாதீங்க. லைக் மினிமம் 4 வச்சு, மேக்ஸிமம் 4 வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் சென்டரில் பஃப் எடுத்துக்கிறீங்கன்னா இங்கே 4, சப்போஸ் இப்படி ஏதாவது சைடில் எடுத்துக்கிறீங்கன்னா இங்கே 2, இங்கே 2, முடிஞ்ச அளவுக்கு கம்மி ஹேர் கிளிப்ஸ் அண்ட் பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான்லாம் என் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் ஒரு 8-10 குத்திட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். இப்படி பண்ணவே பண்ணாதீங்க, உங்கள் ஹேரை வந்து அது ரொம்ப டேமேஜ் பண்ணிவிடும். ஈஸியாக ஹேர் பிரேக் ஆகும், ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ எவ்வளோ கம்மி கிளிப்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா வந்து ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. லைக் இன் சென்ஸ் ரப்பர் பேண்ட்ஸ்னால் அது பேர் என்ன, பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட்ஸில் அது யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும், முடியெல்லாம் பிரேக் ஆகி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டி திக் ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். திக் சாட்டன் ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நைலான் இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் இப்போ நிறைய பேண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த பொட்டலம் போடுற ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் ஹேர் வந்து கண்டிப்பாக போய்ட்டு டேமேஜ் ஆகும், 100% டேமேஜ் ஆகும். ஸோ அது பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. இல்லை வந்து பெட்டராக பார்த்துக்கிறதுக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.